ஐஎம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூக்கு கட்டாய தமிழ் அதான் பார்க்க போறோம் இது ஐந்தாவது வீடியோ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பாரதிதாசன் தமிழில் கடித இலக்கியம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திரா காந்தி எழுதின அந்த கடிதம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பழமொழி நானூறு இதுவும் பார்க்கலாம் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுகிறார் பாரதிதாசன் இவர் தம் இயற்பெயர் சுப்பு ரத்தினம் பாரதிதாசனுடைய ஏற்பெயர் சுப்புரத்தினம் இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் ஸோ பாரதியார் மீது இருக்கக்கூடிய அந்த காதலால் தம்முடைய பெயரை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அது கூட கேட்பாங்க சுப்புரத்தினம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதலான இவர்தம் கவிதை நூல்கள் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று முதல் இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை அடுத்தது பல நானூறு கல்வியின் சிறப்புன்னு சொல்லி பழமொழி நானூறு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் சொல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆற்றினா வேண்டுவது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பழமொழி நானூறு ஆற்றுனா வேண்டுவது இல் முன்றுரை அரையனார் எழுதியது பாடல் பொருள் பாருங்கள் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்குச் வழி வழிநடை உணவை அவர் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இல்லை சொல் பொருள் பாருங்கள் நாற்றிசை அப்படின்னா நான்கு குட்டல் திசை பிரித்து எழுதுக நான்கு குட்டல் திசை ஆற்றுணா அப்படின்னா ஆறு குட்டல் உணா ஆற்றுனா அப்படின்னா ஆறு கூட்டல் உணா ஆறுனா வலி உணா அப்படின்னா உணவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் இந்நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் முன்றுரை என்பது ஊர்பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் ஸோ முன்றுரை அப்படின்னா ஊர் பெயரு அரையன் அப்படின்னா அரசன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் முன்றுரை அப்படின்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அதனால முன்றுரையனார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பழமொழி நானூறு அப்படின்ற அந்த நூலை யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிபெயராகவும் இருக்கலாம் அரையன்னா புலவருடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அல்லது அரசனையும் குறிக்கலாம் நூல் குறிப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு பழமொழி நானூறு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு பாடல்களை கொண்ட நூலில் இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பழமொழி இடம் பெற்றுள்ளது இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்றது தான் இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றதுடைய பொருள் ஸோ நமக்கு பழமொழி அப்படின்னே ஒரு தலைப்பு இருக்குது டிஎன்பிசியில் அதனால் பழமொழியும் கேட்பாங்க ஆற்றுனா வேண்டுவது இல் இது ஒரு பழமொழி ஞாபகம் வச்சுக்கோங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அடுத்தது தமிழில் கடிதம் இலக்கியம் ஜவஹர்லால் நேரு அது பார்க்க போகிறோம் நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதல் முதன்மை அமைச்சராக பொறுப்பு ஏற்றார் அவருடைய அன்பு மகள் தான் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தம் மகளுக்காக கடிதங்கள் எழுதிக்கொண்டே இருந்தார் ஸோ நேரு அவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு கடிதங்கள் எழுதி கொண்டே இது ரொம்ப முக்கியமான லைனை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரையும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாரு நேரு வெளிநாட்டுக்கு சென்ற பொழுதும் இந்தியாவில் இருந்த பொழுதும் மகளுக்கு கடிதம் எழுதினார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் கடிதம் எழுதுவதனை நிறுத்தவே இல்லை தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்த அவர் எழுதிய கடிதம் இது விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் உள்ளது ஸோ மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல விஸ்வபாரதி கல்லூரி இருக்குது ஸோ அந்த கல்லூரி தாகூர் நிறுவியது அந்த கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்து படிச்சாங்க ஸோ இந்திரா காந்தி விஸ்வபாரதி கல்லூரியில் சேர்ந்து படிக்கும்போது நேரு அவர்கள் எழுதிய கடிதம் தான் இங்கே அக்கடிதத்தில் அக்கடிதத்திலிருந்து ஒரு பகுதி மட்டும் இங்கே பாடமாக தரப்பட்டுள்ளது அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை நேரு அவர்கள் இந்த கடிதம் எழுதும்போது எங்கே இருந்தார் அப்படின்னா அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி எழுதியிருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் எல்லாமே கேட்குறாங்க அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு செல்வமகள் இந்து சிறைச்சாலையில் நான் நலமாக இருக்கிறேன் கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும் மகிழ்ச்சி இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது வகுப்பில் உட்கார்ந்து பாடங்களை கேட்பதை விட இந்த அணுகுமுறை நல்லது ஸோ பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் வகுப்பறையில் உட்காந்து பாடங்களை கேட்பதை விட இந்த அணுகுமுறை ரொம்ப நல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும் போதும் அதுதான் நிலைமை வகுப்பறையில் நடக்கும் உரையாடல்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம் அந்த உரையாடல் எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது நேரு அவர்கள் பார்த்திங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தாங்க ஸோ அதனால் வகுப்பறையில் நடக்கும் அந்த உரையாடல்களை விட ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுறது ரொம்ப நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீ படிக்கும் சாந்தி நிகேதனில் இத்தகைய நடைமுறை இருக்கிறதா என்பது தெரியவில்லை இல்லாவிட்டால் என்ன ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி அதனால் ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா என கேட்டிருந்தேன் நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருக்கிறாய் இப்போது எனக்குள் திகைப்பு என்னவென்றால் உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது என்பதுதான் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பையே உண்டாக்கும் அது மட்டுமன்று எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசை வராது முன்பு எல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவைத்தான் செய்தன ஷேக்ஸ்பியர் மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும் குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும் இளைஞராக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும் வயது ஆக விருப்பம் மாறும் உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் என சொல் உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா அல்லது வரலாறு நாட்டு நடப்பு பொருளாதாரம் முதலிய புத்தகங்கள் பிடிக்குமா உன் ஈடுபாடு தெரிந்த பின் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன் உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்பவில்லை சில புத்தகங்கள் பற்றி பொதுவாக பேசலாம் பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை ஸோ சுவையானதாகவும் சிந்தனையை தோன்றதாகவும் இருக்கும் பிளேட்டோனுடைய புத்தகங்கள் கிரேக்க நாடங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை கிரேக்க நாடகங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை தோன்றதாக இருக்கும் அவை சுருக்கமாகவும் இருக்கும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் நாடகங்களை பற்றி பேசுகிறோம் அது சரி நீ காளிதாசரின் சகுந்தளம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா அது வாசிக்க வேண்டிய நூல் மகாகவி காளிதாசர் அவர்கள் எழுதிய நூல் சகுந்தலம் அது ஒரு நாடகம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவலை வாசிக்கப் போவதாக சொன்னாய் வாசித்து விட்டாயா உலகின் மிகச்சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று டால்ஸ்டாய் அவர்கள் எழுதிய நூல் போரும் அமைதியும் இதுவும் ரொம்ப முக்கியம் போரும் அமைதியும் என்ற நூலை எழுதியவர் யார் டால்ஸ்டாய் சாவின் பல நூல்கள் நீ வாசிக்கவில்லை அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெட்ரன் ரசல் அவருடைய ஆங்கிலம் அருமையானது அறிவார்ந்த எழுத்து அவருடையது ஸோ நேரு அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் அப்படின்னா பெட்ரன் ரசல் அவருடைய ஆங்கிலம் ரொம்ப அருமையாக இருக்கும் அறிவார்ந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாம் ஏன் புத்தகங்கள் வாசித்தல் வேண்டும் அறிவு பெறுவதற்காக மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்களை சொல்லலாம் அவை உண்மைதான் ஆனால் இதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தகங்கள் படிப்பு இன்றியமையாதது ஸோ நம்ம ஏன் புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்னா அறிவு பெறுவதற்காக மகிழ்ச்சி அடைகிறதுக்காக அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் இருந்தாலும் இதற்கு மேலும் ஒரு காரணம் இருக்குது ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப இன்றியமையாது தனியொரு மனிதனின் பட்டறிவு மிகவும் குறுகியது புத்தகங்களில் மனிதர்களின் ஏராளமான பட்டறிவு சிந்தனைகள் அடங்கியுள்ளன அவற்றை வாசிக்கும் போது நாம் வசிக்கும் சிறு மூளையில் இருந்து வெளியேறுகிறோம் மலைமீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம் ஸோ மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை நம்ம பார்க்கும் உணர்வை பெறுவோம் இந்த புத்தகங்களை படிக்கிறதுனால அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க அன்புமிக்க அப்பா அப்படின்னு சொல்லி இந்த கேம்பிரிட்ஜ் அப்படின்றது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் அப்படின்றவர் ஆங்கில கவிஞர் ஃப்ளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் வடமொழி நாடக கவிஞர் இந்தியாவைச் சேர்ந்தவர் டால்ஸ்தாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் போரும் அமைதியும் என்ற நூலை எழுதியவர் பெர்னட்ஸா ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்டன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் அல்மோராசரை இது பார்த்திங்கன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் ஆச்சாரியா கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்தவர் விடுதலை போராட்ட வீரர் அடுத்தது இலக்கணம் ஒன்று ரெண்டு பார்க்கலாம் மரமும் தலையும் என்னும் தொடரில் தலை என்பது செடி கொடியை குறித்தது தலை அப்படின்னா செடி கொடியை குறிக்கும் இங்கு தலை என்பது பெயர் சொல் தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல் இந்த இடத்துல தலை அப்படின்றது வினைச்சொல் தலைக்கவும் தலைத்தல் என்பதுக்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு தலைத்தல் அப்படின்றதுக்கு கூடுதல் குறைதல் ரெண்டும் பொருள் கொள்ளலாம் எடுத்துக்காட்டு பாருங்கள் நாடு தலைக்க நாடு வளர்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சேலையை தலைய தலைய உடுத்தினாள் சேலையை தாழ படியுமாறும் ஊடிச்சினாள் என்பதன் பொருள் தலைய தலைய கீழே படிக்கிற மாதிரி உடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸோ தலை அப்படின்றது கூடுதல் குறைதல் ரெண்டுத்துக்குமே பொருந்தும் ஆற்றுணா அப்படின்னா எழுதுறது ஆறு கூட்டல் உணா ஆறு என்பது வலியை குறிக்கிறது ஆறு அப்படின்றது ஒரு வழியை குறிக்கிறது ஆறு ஓர் எண்ணு எண்ணையும் குறிக்கும் ஆறு இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பு ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆறு வழின்னு சொல்லலாம் ஆறு தனி அப்படின்னு சொல்லலாம் ஆற்றுதல் தனித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது அடுத்து கனகன தனதன இந்த ஒளியை உணர்த்தும் சொற்கள் இரண்டு இரண்டாகவே சேர்ந்து வரும் அவ்வாறு வரும்பொழுது அஃது ஒலிக்குறிப்பை வெளிப்படுத்தும் இதனை பிரித்தால் பொருள் தராது ஸோ இதை பிரித்தா பொருள் தராது கணகன தனதன ஒளி குறிப்பு வெளிப்படுத்தும் பிரித்தா பொருள் தராது பாரதிதாசன் பாடலில் மலை பலவிதமான ஒளிகளை எழுப்புகிறது தனதன கனகன சலசல இலக்கணத்தில் இதனை இரட்டை கிளவி என்பர் ஸோ பிரித்தா பொருள் தராது அது இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இரட்டை என்றால் இரண்டு கிளவி என்றால் சொல் இது அடிக்கடி கேட்பாங்க கிளவி என்பதன் பொருள் சொல் அடுத்தது கரகாட்டம் நாட்டுப்புற கலைகளில் வரும் நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளுள் ஒன்று கரகாட்டம் இஃது ஆண் பெண் இருவருமே ஆடும் கலையாகும் திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் அல்லது தேரோட்ட நிகழ்ச்சிகளில் இதனை நிகழ்த்துவர் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் விரும்பும் நிகழ்ச்சியாக கரகாட்டம் உள்ளது தலையில் கரகம் வைத்து நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கண்கொள்ளா காட்சியாகும் இக்கரகாட்டத்திற்கான களம் அகலமான நெடுத்தெருக்கலை கான்போரையும் காண்போரையும் உடன் சேர்ந்து ஆடத் தூண்டும் அளவிற்கு கரகாட்டக் கலைஞர்கள் ஆடுவார்கள் ஸோ இது பாருங்க தலையில் கரகம் வைத்து நாகஸ்வர இசைக்கேற்ப அடி எடுத்து ஆடும் ஆட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கரகாட்டம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் கேள்வி சப்ஸ்கரைப் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படி கிளிக் க்ளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு பதினோராம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க எல்லாருமே இது ஷேர் பண்ணுங்க அரச வேலை பிரிவு நம்ம லட்சியம் அதை அங்கே நன்றி